வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாம் அண்ட் ஜெரி குக்ஸ். டுடே ஸ்பெஷல் ரொம்ப ஹாட், ஸ்பைசி அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட டாம் அண்ட் ஜெரி குக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்லிக் பொட்டேட்டோ வெஜ்ஜஸை சாஸில் டிப் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அரை கிலோ பொட்டேட்டோவை தோல்லாம் பீல் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த பொட்டேட்டோவை வெஜ்ஜஸ் மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃபாக கட் பண்ணிட்டு அதையும் 1/2 கட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஒரு பொட்டேட்டோவை 8 pieces கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண உடனேவே தண்ணிக்குள்ளே போட்டுக்கோங்க, அப்போ தான் கலர் மாறாமல் இருக்கும். இப்போ கோடை மழை பெஞ்சிட்ருக்கு. இந்த டைமில் ஈவினிங்கில் மழை வரும்போது இந்த மாதிரி பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் நல்லா ஹாட்டாக ஸ்பைஸியாக செஞ்சு சாப்பிட்டோன்னா நம்ம ரெய்னி டேஸ்லாம் என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும். இந்த பொட்டேட்டோஸ்லாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு வேற ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. பேனில் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்குலாம் தண்ணிக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் தேவை, அதனால ஒரு 5-6 மிளகாவை நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பொட்டேட்டோ ஒரு 1/2 பாயில் பண்ணால் போதும், ஃபுல்லும் வேக விட்டுறாதீங்க. 4-5 மினிட்ஸ்லேயே நல்லா 50% பாயில் ஆகிரும். நெக்ஸ்ட் பொட்டேட்டோஸை நல்லா ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மிளகாவை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபைன் பவுடரை அரைக்க தேவையில்லை, நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. வெஜ்ஜஸ்க்கு தேவையான பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். 3 tablespoons மைதா, பொட்டேட்டோஸில் ஸ்பைசஸ் நல்லா பைண்ட் ஆகிறதுக்காக மைதா ஆட் பண்ணுறோம். ரொம்ப குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளார் 2 tablespoons. கார்ன்ஃப்ளார் ஏன் ஆட் பண்ணுறோன்னா வெஜ்ஜஸ்க்கு நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும். சால்ட் 1/2 tablespoons. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சில்லி ஃப்ளேக்ஸ் 1 tablespoon ஆட் பண்ணிக்கலாம். 1/2 tablespoon பெப்பர்,
color kaga Kashmiri melagai thool 1 tablespoon last 1 tablespoon oil add pannittu nalla mix panni vittukonga கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் बैटर इन द मादरी कंसिस्टेंसी ले रखनु बॉयल पने अच्छी रखो पोटेटो वा इधकला सेत कला வெஜ்ஜஸ் மேல நல்லா கோட் ஆகற அளவுக்கு mix பண்ணி விட்டுக்கோங்க பெர்ஃபெக்ட்டா நம்ம ஆட் பண்ண ஸ்பைசஸ்லாம் பொட்டேட்டோ மேல கோட் ஆயிருக்கு वेजस आड पड़े ना डी फ्रे पड़ी एल वजस्पा मेल ना क्रिस्पिया ना साफ्ट रेसिपी कंपा ट्रे पड़ी पांग मिस्पनी ऑयल बबल्स नवाटी एड़ला पोटेटो वेजस रेडी इदे मादरी एल्ला बैचस नल्ला फ्राई पन्नी एड़तकलां आउटसाइड नल्ला क्रिस्पी आवो उल्ला ना सोना मादरी सॉफ्ट आवो इरुक्कु परीके परीके वे वे नानु श्रीलजावुं गाली पन्नीट्टों पादिया अनाल दा इल्लो कम्या तेरीदु इल्ला ती नल्ला पोरी चेड़ताच्च और पान ला बटर आड पन्निकला बटर मेल्ट आना वाटी मून பூண்டா இந்த மாதிரி ரொம்ப குட்டி குட்டியா chop பண்ணி வெச்சிருக்கோம் அது இதுக்குள்ள ஆட் பண்ணிக்கலாம் இதுல ஏன் garlic வந்து ஆட் பண்றேனா இது garlic potato wedges இந்த பட்டரும் garlic க்கு நல்ல ஒரு flavor கொடுக்கும் அரை ஸ்பூன் chili फ्लेक्स इतकला ऐड पनी कोंगा पोटैटो वेजेस इतकला ऐड पनी इतने नाला मिक्स पनी इतने कोंगा लास्ट अ कोरिएंडर सेता इन्हें सुपर आ रखूं इन्द रेसिपी ये नेंगल कनिपा ट्राई पनी पाती तो उंगलोड फीडबैक्स कमेंट ला सुलंगा थैंक्स फॉर वाचिंग दिस वीडियो अड़त वीडियो मीट पनला बाय टेक केयर स
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.